சட்டம், நீதி, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை அமைச்சர் ரகுபதி புழல் மத்திய சிறையில் போதை ஒழிப்பு மறுவாழ்வு மையம் துவக்கி வைத்தார். சென்னை புழல் மத்திய சிறை 2 சிறையில் போதை ஒழிப்பு மறுவாழ்வு மையம் சட்டம், நீதி, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை அமைச்சர் ரகுபதி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. இதேபோன்று மற்ற 2 சிறைகளிலும் போதை ஒழிப்பு மறுவாழ்வு மையம் துவக்கி வைக்கப்பட்டது. சார்பில் புழல் மத்திய சிறை 1 சிறையில் SIFEL தொண்டு நிறுவனத்தின் கிராமிய விளையாட்டுக்கள் சட்டம், நீதி, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. சிறைவாசிகள் பலரும் அதில் பங்கேற்று மகிழ்ச்சியுடன் விளையாடினர். இந்நிகழ்வின் போது அமைச்சர் ரகுபதி அவர்களால் வெளியிடப்பட்டது. இந்நிகழ்வில் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை தலைமை இயக்குனர் அமரேஷ் புஜாரி முன்னிலை வகித்தார். சிறைத்துறை தலைமையிட DIG கனகராஜ், சென்னை சரக சிறைத்துறை DIG முருகேசன், சிறை கண்காணிப்பாளர்கள் நிக்கிலா நாகேந்திரன், கிருஷ்ணராஜ், SIFEL தொண்டு நிறுவனர் ஸ்ரீராம், ரோட்டரி கிளப் சென்னை வடக்கு தலைவர் விஜயராகவன் ஆகியோர் மற்றும் சிறைத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். சிறைவாசிகளுக்கான கிராமிய விளையாட்டில் முக்கியமாக லெமன் மற்றும் ஸ்பூன், இசை நாற்காலி, கயிறு இழுத்தல், உரியடித்தல், பந்து நகர்த்தல், விளையாட்டு மற்றும் இசை நடன நிகழ்வு ஆகியன சிறைவாசிகளால் விளையாடப்பட்டன. இந்த கிராமிய விளையாட்டுகள் அனைத்து சிறைகளிலும் விரைவில் துவங்கப்பட உள்ளன. அலுவலர்களே, பணியாளர்களே, விழாவிலே பங்கேற்றிருக்கும் அனைத்து விருந்தினர்களே, சிறைவாசிகள் என்று அழைக்கப்படுகிற இந்த இல்லவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். எதற்காக உங்களை நாங்கள் இல்லவாசி என்று சொன்னோம் என்று சொன்னால், சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகளுடைய துறையினுடைய நோக்கமே இதை ஒரு தண்டனை வழங்குகிற இடமாகவோ, நீங்கள் இதனை கஷ்டப்படுகிற இடமாகவோ இல்லாமல், நீங்கள் மகிழ்ச்சியோடு இருந்து, நாம் சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்ல, சமுதாயம் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே நாம் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டு வெளியே செல்கிற இடமாக இந்த இடம் இருக்கின்ற, இந்த இல்லம் இருக்கின்ற காரணத்தாலே தான் இல்லவாசிகளாக நீங்கள் மாறியிருக்கிறீர்களே தவிர வேறொன்றும் அல்ல. விளையாட்டு ஒரு அடிப்படை காரணம். மன அழுத்தம் இல்லாமல் நாம் இருக்க வேண்டும். அந்த மன அழுத்தத்தை போக்குவதற்கு விளையாட்டு ஒரு மிகச்சிறந்த மருந்து. விளையாட்டு என்பதை இன்றைக்கு ஒரு சிறந்த மருந்தாகவும் பார்ப்பதற்கு இடம்தான் இந்த சிறைத்துறை என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எனவேதான் நம்முடைய மாண்புமிகு இளைஞர்கள் மற்றும் விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் இங்கேயே வந்து நம்முடைய குழலில் இருக்கக்கூடிய, இந்த மத்திய சிறையில் இருக்கக்கூடிய நம்முடைய சிறைவாசிகளுடைய நலனுக்காக பல்வேறு விளையாட்டுகளில் உபகரணங்களை வழங்கி இன்றைக்கு நீங்கள் அந்த விளையாட்டுகளை எல்லாம் விளையாட வேண்டும் என்கின்ற அந்த உற்சாகத்தை அன்றைக்கு உருவாக்கி தந்து சென்றவர் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். ஏதாவது தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எங்குமே, இந்தியாவில் வேறு எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது. ஆனால் தமிழகத்தில் தான் இன்றைக்கு சிறைச்சாலைகளிலே பல்வேறு புதிய மாற்றங்கள் ஆண்டுதோறும் எடுத்துக்கொண்டால் எந்த மாசத்துல இந்த மாற்றம் வந்திருக்கு, இந்த மாற்றம் வந்திருக்கு என்று சொல்லத்தக்க அளவுக்கு இன்றைக்கு பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல், 40-50 ஆண்டு காலமாக இருந்த அந்த உணவு வழக்கத்தையும் அந்த அட்டவணையையும் மாற்றி வைத்து உங்களுக்கு பிடித்தவாறு உணவை என்பது அரசாங்கமாக தலைவர் தளபதியினுடைய அரசு இருக்கிறது என்பதை நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.